அது சம்பந்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சில கருத்துக்களை இங்கே பதிவிக்க விரும்புகின்றேன். காவிரி நதிநீர் தமிழகத்தினுடைய ஜீவ நதி. காவிரி நதிநீர் மக்களுடைய உயிர் நாடி. காவிரி நதிநீர் விவசாயிகள் மற்றும் விவசாயம் மற்றும் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு பிரதான நதி. காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து இந்த மாமன்றத்தில் பலமுறை விவாதம் நடத்தியிருக்கின்றோம். காவிரி நீர் சம்பந்தமாக பலமுறை தீர்மானம் கொண்டு வந்தும் நிறைவேற்றப்பட்டு அதில் விவாதம் நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை. இந்த 50 ஆண்டு கால பிரச்சனையில் இந்த விவசாயிகளுக்கு நன்மை கிடைப்பதற்காக அப்பொழுது ஆண்ட கட்சிகளெல்லாம் தொடர்ந்து மத்தியிலே வலியுறுத்தி செயல்பட்டதன் விளைவாக ஒரு நல்ல தீர்ப்பை நாம் பெற்றோம். 1990 உச்சநீதிமன்ற ஆணையின்படி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அதன்படி மத்திய அரசும் அந்த உச்சநீதிமன்ற ஆணையின்படி அமைக்கப்பட்டு அப்பொழுது இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு வழி அமைக்கப்பட்டது. 1991 நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு வழங்கியது. அதோடு 1992 நடுவர் மன்ற இடைக்கால ஆணை மத்திய அரசில் வெளியிடப்பட்டது. 1992 மாண்புக அம்மா அவர்கள் நடுவர் மன்ற இடைக்கால ஆணை செயல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பை அமைக்க மத்திய அரசு ஆணையிட கோரி ஒரு அசல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. எதற்காக சொல்லி என்றால், எவ்வளவு போராட்டம் கடந்த காலத்திலே ஏற்பட்டது என்பதை அவையினுடைய கவனத்துக்கு கொண்டுவதற்காக இதை நான் தெளிவுபடுத்துகின்றேன். நடுவர் மன்ற இடைக்கால ஆணையப்படி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததால் அதனை வலியுறுத்தி இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வீற்றிருந்த பொழுது 1993 ஜூலை மாதம் 18 முதல் 21 வரை சுமார் 84 மணி நேரம் உண்ணாதவரம் இருந்து விவசாயிகளுக்காக நீரை பெறுவதற்காக தன்னை உடலை வைத்து உண்ணாதிருந்தார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உத்தரவினை ஏற்று மாண்பு அம்மாவர்கள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார்கள். 11/8/1992 மத்திய அரசு இடைக்கால ஆணையை செயல்படுத்துவதற்கு காவிரி நீர் ஆணையம் மற்றும் காவிரி கண்காணிப்பு குழு அமைத்து ஆணையிட்டது. 5/2/1977 அன்று நடுவர் மன்றம் தனது இறுதி ஆணையை பிறப்பித்தது. அப்பொழுது ஆணை பிறப்பித்த உடனேயே மாநிலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மத்தியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அங்கம் வைத்தது. அதை உடனடியாக அரசியலில் வெளியிடப்பட்டிருக்கலாம். காலம் தாழ்த்திய காரணத்தினாலே அன்றைய தினம் கர்நாடக கேரள அரசாங்கம் காவிரி நடுவர் மன்றம் அளித்த அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் சென்று தடையாணை பெற்றுவிட்டார்கள். 2013-2015 வரை மாண்பு அம்மா அவர்கள் நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மத்திய அரசில் வெளியிட தொடர்ந்து அன்றைய பாரத பிரதமர் மற்றும் மேதகு ஜனாதிபதி அவர்களிடம் தொடர்ந்து கடிதம் மூலமாக வலியுறுத்தி வந்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 19/2/2013 நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசில் வெளியிட செய்தது மாண்பு இதயத்தின் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இருப்பினும் நடுவர் மன்ற இறுதி ஆணைக்கு மத்திய அரசு செயலுரிமை கொடுக்காத காலதாமதம் செய்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்றம் 16/2/2012 இறுதி தீர்ப்பை வழங்கியது. இத்தீர்ப்பில் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைப்பது பற்றி விரிவாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட தினத்திலிருந்து 6 வார காலத்திற்குள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தாவிட்டால் எக்காரணத்தை கொண்டும் காலக்கெடுப்பு நீடிப்பு செய்யப்பட மாட்டாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு அளித்தது. உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் மீது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து 22/2/2018 அனைத்துக் கட்சி கூட்டமும், 15/3/2018 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இறுதி ஆணையை செயல்படுத்த ஒருமனதாக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு செயல்படுத்த காலம் தாழ்த்திய காரணத்தினால் 31/3/2018 மத்திய அரசு மீது
நீதிமன்ற அமைப்புகளுக்கும் அன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்லாமல் இதை உடனடியாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு செயல்பட்டார் என்பதையும் இந்த நேரத்தில் அவருடைய கவனத்தை கொண்டு வருகின்றேன். இப்படி பல போராட்டங்களின் விளைவாக 1/6/2012 மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்கட்ட திட்டத்தை மத்திய அரசில் வெளியிடப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் மாதாந்திர அடிப்படையில் தமிழகத்துக்கு 177.25 டீம்ஸ் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை காவிரியில் திறந்து விடுவதுதான் நியாயமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள், அதிலும் இதை இணைத்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது கூட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள், இதையும் இணைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காவிரி நீர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீரை திறக்க வேண்டும். இது யாருக்கும் பாதிப்பில்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றம், காவிரி மேலாண்மை ஆணையம் இதையெல்லாம் தெரிவித்த கருத்து. ஆகவே நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடுவது சரியல்ல. ஆகவே இந்த தீர்மானத்திலும் இதையும் இணைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கின்றேன். காவிரி நீர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீரை திறக்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும் என்று அந்த தீர்மானத்திலே தெரிவிக்க வேண்டும். மேலும் நான் கடந்த 3 மாதங்களாக தீர்மானமே அதான தீர்மானமே திறந்து விட வேண்டும். நீங்க வந்து மத்திய அரசை வலியுறுத்தி சொல்றீங்க, ஆனா தண்ணி எங்க இருக்குது? கர்நாடக அரசு தான் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டாக்கா சொல்றேன், நம்ம மத்திய அரசு ஏன் வலியுறுத்துறோம்னா மாநில அரசு நடைமுறைப்படுத்தாதனாலதான். மாண்புமிகு அவை முன்னவர் எல்லா கட்சிக்காரங்களையும் அங்க அழைச்சிட்டு போய் ஜல்ஜீவன் மினிஸ்டர் போய் பார்த்தாங்க. ஒன்றிய அரசு உத்தரவிட சொல்றதுக்கு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். மாண்பு பேரவைத் தலைவர்களே, உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மத்திய அரசு அளித்த தீர்ப்பு அல்ல, உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. அதை ஏன் அவை தடை செய்கின்றார்கள் கர்நாடக அரசு? அதைத்தான் நான் இதை வலியுறுத்துகிறேன். அதனாலதான் இந்த தீர்மானத்தில் இதை இணைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று நான் தெரிவிக்கின்றேன். நான் கடந்த 3 மாதங்களாக இந்த அரசினுடைய கவனத்திற்கு நான் பத்திரிகையின் வாயிலாகவும் ஊடகத்தின் வாயிலும் தெரிவித்துள்ளேன். அதாவது இப்படி எல்லாம் பிரச்சனை வரும், தண்ணி பிரச்சனை வரும், இதற்கு முன்கூட்டியே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்துக்களை தெரிவித்தேன். 7 மாதத்திலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் தொடர். ஆமாங்க, இது விவசாயி பயிரிட்ட கறியில கருகி போச்சா? இது யார் பொறுப்பு? அதே ஒரு எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சி அறிக்கையின் வாயிலாக பேட்டியின் வாயிலாக தகவலுக்காக சொல்றேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறது இல்ல, எல்லோருடைய கருத்தும் காவிரியில தண்ணி திறக்கணுங்கிறதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்ல. முயன்ற அளவுக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாம அதை முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால அந்த வார்த்தையை மட்டும் நீங்க கொஞ்சம் வாபஸ் பெற்றுட்டா நல்லது. சொல்லுங்க நீங்க மற்ற எல்லாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசுடைய கவனத்தை அரசுடைய கவனத்திற்கு சொன்னது அவ்வளவு சொன்னீங்க, சொல்லிருக்கீங்க, அப்ப நான் என்ன பேசுறது? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மத்திய வானொலி மையம் கருத்துக்களை கேட்கவில்லை. இந்த அரசாங்கம் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தான் அறிக்கையில் விட்டேன், பல தகவல்களை சேகரித்தான் அறிக்கை விட்டேன். ஆகவே தண்ணீர் பிரச்சனை ஏற்படும், இதற்கு முன்கூட்டி ஏற்பாடு செய்யுங்கள். தண்ணீரை திறந்து விட்டால் மட்டும் போதாது, முழுமையாக தண்ணீர் அந்த பயிர்கள் விளைச்சல் பெறுகின்றவர் தண்ணீர் கிடைக்க வேண்டும். அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கையின் வாயிலாக பேட்டியின் வாயிலாக தெரிவித்தேன். அதுதான் நான் சொல்றேன், அதை நான் கடைபிடித்திருந்தால் யாரும் மறக்கல. நீங்க சொன்னது அவ்வளவு அதுதான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலையே. இங்க பேச விட மாட்டேங்கிறீங்களே, இடையிலேயே பிரேக் போட்டீங்களே. அது மட்டும் இல்ல, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் INDA கூட்டணி கட்சி கூட்டத்து பெங்களூரில் INDA கூட்டணி கட்சி கூட்டம் நடைபெற்றது. ஏங்க இதுல என்ன தவறு? இது ஒரு தவறா இல்லையே? நீங்களும் தவறு. அவங்க பிரைம் மினிஸ்டர் நீங்க பாத்தீங்க, அப்பமும் நீங்க கேட்டீங்களா? அன்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்தவர், இந்த இலாக்காவையும் பார்த்தவர், அவருக்கும் நன்றாக தெரியும். இப்ப அவர் பேசுனதுல அவர் கருத்தை கட்சின்னு சொல்றாரு. என்ன கடைசி அவர் சொன்னார், முதலமைச்சர் பெங்களூர் போனாரே அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டரோட
மற்றவங்களோட பேசக்கூடாதான்னு கேட்டார். இதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பேசினால் என்ன ஆகும்னு, உங்களுக்கே தெரியும். காரணம், பல ஆண்டு காலம் பேசி பேசி பார்த்து முடியாத காரணத்தால் தான் நாம் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போனப்பொழுது என்ன சொன்னார்கள்? அப்பொழுது கர்நாடகத்தில் நாங்கள் பேசி தீர்த்து இப்பதான் சொன்னாங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது எந்த நேரத்தில் இது மாதிரி கேஸ் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், தண்ணி விடலையா உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். உடனே நீதிபதி சொல்லுவாங்க, லெட்டருக்கோ பேசி பேசிட்டு முடிச்சிடும், கேஸ் தள்ளிடுவாங்க. ஆகையினால தற்கொலை செய்யறது சமம், நீங்க பேசுறது. இதை நான் என்னோட சொல்றேன். ஆகையினால் நம்முடைய உரிமையை அடகு வைக்கிறதுக்கு சமம், நம்முடைய அறியாமையினுடைய அடையாளம் அவர்களுக்கு பேச வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்கொலைக்கு சமம் என்று சொல்ற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட கட்சியோடு ஏன் நீங்க கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வயிறு வேற வேறதான், அவங்க அவங்க கட்சியா இருக்கலாம், அவர் கட்சியா இருக்கலாம், அதை பத்தி அக்கறை இல்ல. இப்ப கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டும் ஆட்சி நடத்துறாங்க, ஆனா அவங்களுடைய கொள்கை உண்டு. ஆகியனால ஒரு காமன் புரோக்கர், நாங்க இந்தியா அணி சேர்ந்து இருக்கிறோம் கேட்டா, நம்ம கொள்கையெல்லாம் விட்டுட்டு அவங்க கொள்கையெல்லாம் விட்டுட்டு இல்ல, ஒரு காமன் புரோக்கர் எப்படி பிஜேபியை ஆட்சியிலிருந்து இறக்குவது, அது பேசுறதுதான் அந்த கட்சியுடைய நோக்கம். அதை விட்டுட்டு இதெல்லாத்தையும் கேட்பாடுற அர்த்தம் இல்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரத்தலைவர்களே, சரி கொஞ்சம் தயவுபடுத்தி இதைத்தான். ஏல நிறைய பிரச்சனைங்க, இன்றைக்கு நேற்று பிரச்சனை இல்ல, மணி அடிச்சு ஒரு நிறைவா கொண்டு வாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நான் சொல்கிறேன். 22 நாட்கள் நம்முடைய உரிமையை பெறுவதற்காக நாடாளுமன்றமே ஒத்திவைக்கப்பட்டது. நாங்க போராட்டமா இல்லையா? நீங்க ஒரு நாள் கூட மாநாடு அழுத்தமே கொடுக்கலையே. சட்டம் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி வராமல் காப்பாற்றுவதற்காக எடுத்த நடவடிக்கையை தவிர தமிழகத்துக்காக இல்ல. நீங்க பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தீங்க, நான் அதை மறுத்த இல்லையா? எதை மறுக்கணும் அதை மட்டும் மறுத்த. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் 38 நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். ஏன் இந்த காவிரி பிரச்சனையை எழுப்பவர்களே திசை திருப்ப வேண்டாம். நம்முடைய உரிமைகளை காக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசிட்டா போதுமா? ஏன் 38 அவை ஒத்திவைக்கலாம்ல? அப்படி அழுத்தம் கொடுத்தா தான் அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர்மறைப்படுத்த கூட அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, காலதாமம் செய்த காரணத்தாலே மத்திய அரசு மீது அவமதிப்பு வழக்கு நாங்க தொடர்ந்தோம், துணிச்சலோடு தொடர்ந்தோம். அந்த துணிச்சல் இடத்துல காணல, பார்க்க முடியல. துணிச்சலை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன துணிச்சல் என்பது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அத வந்து இவங்க சொல்லி இந்த அவையில வந்து மரபை வந்து மீற வேண்டிய அவசியம் இல்ல. நிச்சயமாக உறுதியாக பல முறை காவேரி பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறோம். பல முறை அவையை நடக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருக்கிறோம். நான் நிரூபிப்பது தயாரா இருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் வச்சு நாம் செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. ஏதோ சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் ஏதோ அமைதியா இருந்து இதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அமைதியா உட்கார்ந்துருக்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் பேசி விடலாம் என்று கருதுகிறாரா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்திலே முதலமைச்சர் எப்படி வேணாலும் கருத்து சொல்வதற்கு கேட்பதற்கு நாங்கள் ஒன்றும் தயாரா இல்லை. நாங்களும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். விவசாயிகளுடைய குறைகளை பேசுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இதுவரையில் பேசியது நான் ஏதாவது குறுக்கிட்டு என்ன எப்படி பேசுன்னு கேட்டனா, தவறான தகவலை சொல்லுவதுதான் தவறு என்று நான் மறுக்கிறேன். தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமையை நான் தடுக்க விரும்பல. அதுல நுழைவதும் மரபல்ல, முறையும் அல்ல. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் தவறான கருத்துக்களை இந்த அவையில பதிவு செய்யும் போது அதை மறுப்பது என்பது என்னுடைய கடமை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, அதிகமான அழுத்தத்தை கொடுத்தால் தான் இந்த பிரச்சனை தீர்க்கும். அதைத்தான் நான் வலியுறுத்தி குறிப்பிடுகிறேன். இதுல என்ன தவறு இருக்குது? இதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், வேற ஒன்றும் இல்ல. சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற பொழுது
இதேபோல் காவிரி பிரச்சனை வந்த பொழுது 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் மத்திய அரசு ஒரு தீர்வை கண்டது. அதை போல் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கிற. இதுல என்ன தவறு இருக்குது? எந்த தவறும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் சுமார் 500,000 ஏக்கர் இன்றைக்கு நடவு செய்திருந்தார்கள். அதிலே சுமார் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக சுமார் 3,00,000 ஏக்கர்கள் குறுவை சாகுபடி நெற்பயிர் கருகி பெரும் நஷ்டத்திற்கு விவசாயிகள் ஆளாக இருக்கின்றார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஹெக்டேருக்கு 13,500 தான் நிவாரணத் தொகை அளித்திருக்கிறது, போதாது. குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்திருந்தால் ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் கிடைத்திருக்கும். அதை இந்த அரசு குறுவை சாகுபடி பயிருக்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்த்தாத காரணத்தினால் விவசாயிகள் கடும் நஷ்டத்திற்குள்ளாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த இழப்பீட்டுத் தொகையும் அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு தேசிய பேரிடர் நிவாரண நிதி NDRF 2023 ஆண்டே 13,500 17,000 உயர்த்திருக்கின்றது. அதனுடைய இழப்பீட்டுத் தொகையை உயர்த்திருக்கின்றது. ஆனால் அந்த இழப்பீட்டுத் தொகை கூட அரசு அறிவிக்கவில்லை. இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போது ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நாங்கள் வந்து இழப்பீட்டுத் தொகை அறிவித்தோம். அதோடு குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் கிடைத்தது. ஒரு ஹெக்டேருக்கு 84,000 ரூபாய் கிடைத்தது. ஆனால் இந்த அரசு குறுவை சாகுபடி பயிருக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டம் சேர்க்கப்படாத காரணத்தினால் அந்த நஷ்டத்திற்குள்ளான விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வழங்க கடைபிட்டிருக்கின்றேன். அதேபோல சம்பா மற்றும் தாளினி பயிர்கள், அதற்கு தண்ணீர் தேவை. அதற்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்போ என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தேதியில் கர்நாடகத்தில் நீர்ப்பொறிப்பில் மட்டும் 66 டீம்ஸ் தண்ணீர் இருக்கின்றன. ஆனால் நமக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கின்றார்கள். அதனால்தான் அந்த தீர்மானத்தையும் இணைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். ஆகவே தண்ணீர் இவ்வளவு தண்ணீர் வைத்துக் கொண்டு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணையம் அளித்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக செயல்படவில்லை. இன்றைக்கு தேசிய கட்சிகள் இங்கு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தண்ணி திறக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். கர்நாடகத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் அதை கொடுக்க மறுக்கின்றது. இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தண்ணீர் திறக்க வேண்டும் என்கிறார்கள். அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தண்ணீர் திறந்தவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஆகவே கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் கவனமாக இருந்து அதற்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்தால் தான் நமக்கு தீர்வு காணப்படும். நம் விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்பதைத்தான் வலியுறுத்தி இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் கிட்டத்தட்ட இன்னும் 6 மாத காலம் ஆகும். சீசன்ல தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். தென்மேற்கு புறம் மூலம் தண்ணி கிடைக்கும். இன்றைக்கு 6 மாதம் கழிச்சுதான் மேட்டூர் அணைக்கு தண்ணி வரும். இந்த 6 மாத காலத்திற்கு குடிநீர் தேவைக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? மாதந்தோறும் 4 டீம்ஸ் தண்ணி 20 மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும். காவிரி நதியில் இருந்தான் தண்ணீர் எடுக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. இப்பொழுது அக்டோபர் மாதம் அணைக்கட்டில் இருந்து இதனால் வரை அக்டோபர் மாதத்தில் 32 அடி நீர் மட்டம் இருந்தது கிடையாது. நீர் மட்டம் குறைந்து விட்டது. அது கூட 25% அது சேரும் சகதியுமாக இருக்கின்றது. மீதான் தண்ணீர் இருக்கின்றது. இந்த தண்ணீரை வைத்து 6 மாத காலம் எப்படி நாட்டு மக்களுக்கு தண்ணீர் 20 மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்படும் என்பதையும் அரசு யோசித்து செயல்பட வேண்டும் என்று அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதேபோல சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நடவு பாதிக்கப்பட்டதால் அங்கு இருக்கின்ற விவசாயிகள் வேலையிலிருந்து பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். அதோடு நெல் உற்பத்தி பாதிக்கும். அப்படி உற்பத்தி பாதிக்கின்ற பொழுது அரிசி விலை உயரும், மக்கள் பாதிக்கப்படுவார் என்பதையும் அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு நீர் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும். ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்தாலும்